கோலி டாக் கோலிவுட் நியூஸ் படம் பத்து கோடி சம்பளம் அஞ்சு கோடி பிசினஸ் பதினஞ்சுரை கோடி முன்னணி ஹீரோக்கள் எல்லாம் சொந்த படம் எடுக்க ஆரம்பிச்ச பிறகு பட தயாரிப்புல உள்ள கஷ்டங்களை உணர ஆரம்பிச்சிருக்காங்க தன்னை வச்சு படம் எடுக்கிறவங்க பல கோடி லாபம் சம்பாதிக்கிறதா நினைச்சிட்டு இருந்த ஹீரோக்கள் சொந்த படம் எடுத்து அதை பிசினஸ் செய்யும் போது தான் பட தயாரிப்புல உள்ள பிரச்சனைகள் அவங்களுக்கு தெரிய வருது இப்போ அஞ்சு கோடி சம்பளம் வாங்கும் விஷால் அண்மையில பாணிராஜ் இயக்கத்துல கதகளி படத்தை தயாரிச்சாரு பணத்தோட பட்ஜெட் பத்து கோடி தன்னுடைய சம்பளம் அஞ்சு கோடி ஆக பதினஞ்சு கோடிக்கு மேல பிசினஸ் செய்ய நினைச்சாரு ஆனா பன்னெண்டரை கோடிக்கு தான் அவரால் கதகளி படத்தை பிஸ்னஸ் செய்ய முடிஞ்சிருக்கு அதன்படி அவருக்கு ரெண்டரை கோடி நஷ்டம் ஏற்பட்டாலும் தெலுங்கு டப்பிங் ரைட்ஸ் மூலம் மூணு கோடி கிடைச்சதுனால நஷ்டத்துல இருந்து தப்பிச்சிருக்காரு தவிர சேட்டலைட் ரைட்ஸ் வித்தா ஓரளவு லாபம் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில இருக்காரு விஷால்